வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துரு பைக் 2014. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக வந்து நம்ம வந்து ஒரு லாங் ரைடு வந்து பிளான் பண்ணி ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த லாங் ரைடை பற்றி தான் பேச போகிறோம். எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ரொம்ப நாளாகவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு லாங் ரைட் போகணுன்ட்டு வந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம், போக முடியாமல் இருந்தது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த லாங் ரைடு வந்து போகிறோம். பார்த்தாலே தெரியும், இப்போ வந்து ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணியாச்சு. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு தூத்துக்குடி தான் போகிறோம். போகிற வழியில் என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணியாச்சு. மேப்பை பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு வந்து சென்னை டு தூத்துக்குடி தான் நம்ம வந்து இப்போ வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4:00 ஆகுது. நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அப்படியே வந்து கிளம்ப வண்டி தான், பார்த்தாலே தெரியும். இப்போ நேராக வந்து பெட்ரோல் போட்டு நம்ம கிளம்புவோம். ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் ரிசர்வில் வந்து இருக்குது. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் நம்மளுக்கு வந்து பெட்ரோல் பங்க்கு. ஃபஸ்ட்டு வந்து டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நடுவில் வந்து என்னெல்லாம் பண்ணுறோம் எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த ரைடுக்குள்ள பட்ஜெட் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து வரும். அப்புறம் வந்து நம்ம தூத்துக்குடியிலையும் போய்ட்டு நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2-3 பொருள் வந்து மறந்துட்டு போயிட்டோம். இப்போ வந்து வாய்ஸ் கூட பார்த்திங்கன்னா இப்போ வந்து வாய்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மைக்கை வந்து தொலைச்சிட்டோம், எங்கே வச்சோன்னு தெரில. ஸோ காலில் பார்த்திங்கன்னா அந்த 4 மணிக்கு வந்து நம்மளால் மைக்கை வந்து தேட முடியல, டைம் ஆகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பாதி வழிக்கு போன அப்புறம் தான் தெரியுது நம்ம பார்த்திங்கன்னா கேமரோட சார்ஜரை வந்து எடுக்க மறந்துட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம வந்து ஊருக்கு போன அப்புறம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீடியோ வந்து எடுத்திருக்கோம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கோம் வீடியோ வந்து. ஸோ சார்ஜரும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து கிடைக்கல, ஏன்னா நம்ம வந்து காலை 4 மணிக்கு போனால. அதனால் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாங்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம். இந்த ரைடு வந்து இது வந்து ரொம்ப லாங் ரைடுன்னு சொல்ல முடியாது, ஓரளவு லாங் ரைடு. ஒரு 700 கிலோமீட்டர் வந்து இந்த ரைடு வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா ஒரு 1500 கிலோமீட்டர்கிட்ட வந்து வரும். அங்கே அது இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் வந்து சுற்றுவோம், பார்ப்போம் இந்த ரைடு வந்து எந்தளவு இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரைடுக்கு வந்து நம்ம வந்து எப்படி வந்து மணி சேவ் பண்ணோம் அதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வர வர வீடியோலாம் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி வந்து 4:00, இப்போ வந்து பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே வந்து பறந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். நிறைய பேர் மாதிரி நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா அந்த லாங் ரைட் போடணுன்றது வந்து பெரிய கனவாகவே இருந்தது. பட்ஜெட் வந்து ரொம்பவே இதாக இருந்தது. ஸோ ப்ராப்ளமாக இருந்தது. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ரொம்ப நாளாக வந்து லாங் ரைடு வந்து போக முடியல, வாய் வந்து லைட்டாக வளருதுன்னே. ஸோ பெட்ரோல் பங்க் வந்து வந்தாச்சு, அப்படியே வந்து பெட்ரோல் போட்டு போக வேண்டிதான். இப்போ வந்து டேங்க் ஃபுல் பண்ண வேண்டிதான். ஸோ லைட்டாக வந்து உங்களுக்கு எதாவது வாய்ஸ் எதாவது கேட்டதுனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாய்ஸ் வந்து மேலே வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ சில இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்கலாம், பட் அது மட்டும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இப்போ வந்து டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு அப்படியே பறந்துற வண்டி தான் நம்ம வந்து. இன்றைக்கி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 102 ரூபா வருது ஒரு லிட்ரு. ஸோ டேங்க் வந்து ஃபுல் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வந்து வருதுன்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 லிட்ரு பெட்ரோல் போல் தான் இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் வச்சுருந்தேன், கொஞ்சம் பிஸியாக இருந்தது, வேலை அதெல்லாம் இருந்தது. பைக் வந்து அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து போடலஸ் எப்போவுமோ போட்டுக்கலாம். பெட்ரோல் பங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் தான். ஸோ ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அதனால் வந்து போகும்போது போட்டுக்கலாம், நானும் வந்து அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதனால தான் வந்து ரொம்ப வந்து ட்ரையாக இருக்குது. ஒரு 6 லிட்ரு போல் தான் இருக்கும் பெட்ரோலு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ட்ரையாகவே தான் வச்சுருந்தோம். ஸோ பெட்ரோல் வந்து டேங்க் ஃபுல் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வந்து வந்திருக்குதுன்ட்டு. ஸோ இப்போ பார்த்தா தெரியும் நம்மளுக்கு வந்து 1182 ரூபாய்க்கு வந்து பெட்ரோல் போட்டிருக்கோம். ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1600 ரூபாய்க்கிட்ட வந்து பெட்ரோல் போட்டாச்சு. ஸோ அப்படியே வந்து காசை கொடுத்துட்டு கிளம்ப வேண்டி தான். 12 ரூபா வந்து கம்மியாக வந்து வந்திருக்குது 1200 ரூபாய்க்கு. ஸோ நம்ம வந்து கொடுத்துட்டு அப்படியே வந்து கிளம்ப வேண்டி தான். ஸோ வெரி ரொம்ப பார்த்திங்கன்னா எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இந்த ரைடுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பைக் வாங்கினது லாங் ரைடுனு பார்த்திங்கன்னா பெருசாக வந்து எதுவுமே போனதே கிடையாது. அதுக்கப்பட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் ரைடு தான் போயிருப்போம். ரொம்ப சின்ன சின்ன ரைடு தான் போயிருப்போம். ஸோ பெரிய ரைடு வந்து எதுவுமே போனதும் கிடையாது, பிளான் பண்ணதும் கிடையாது. ஆனால் இந்த ரைடு பார்த்திங்கன்னா வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணது. ஸோ 1 வருஷம் மேலே ஆயிடுச்சு வண்டி வாங்கி, அதுக்கப்புறம் தான் இந்த சூழ்நிலை வந்து இன்றைக்கி வந்து அமைஞ்சிருக்கு போகணுன்றது வந்து
ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்ரோல் போட்டாச்சு, டேங்க் வந்து ஃபுல் பண்ணியாச்சு, பேலன்ஸ் காசை வாங்கிட்டு அப்படி சும்மா பறக்க வேண்டியதான் அவ்வளோந்தான். நம்ம ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து மணலி டோல்கேட்டில் தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 660 கிலோமீட்டர் வந்து வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 கிலோமீட்டர் வந்து சரௌண்டிங் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும் நம்ம ஊருக்கு. நிறைய வந்து இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து அங்கே ஒரு திருவிழாவும் பார்க்க போகிறோம். ஸோ வேறு லெவலாக இருக்கும் இந்த ரைடு வந்து. நீங்கள் வந்து மறக்காமல் வந்து வர வீடியோலாம் வந்து கண்டினியூஸாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும். ஸோ ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ரைடில் வந்து பார்க்க போகிறோம். சில ஆக்சிடென்ட்ஸ் வந்து கிடைக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரைடு வந்து ஒரு பெரிய ரைடு வந்து போகிறோம். ஸோ நமக்கு வந்து தெரியாது எந்தெந்த இடத்துல வந்து கேமரா வந்து ஆன் பண்ணோம் ஆஃப் பண்ணோன்ட்டு. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கேமராவில் வந்து கொஞ்சம் சொதப்பியிருப்போம். ஸோ இனிமேட்டு வர வர ரைடில் வந்து நம்ம வந்து பழகிக்கலாம், எப்படி வந்து கேமரா வந்து ஆன் பண்ணோம், எந்த இடத்துல வந்து ஆஃப் பண்ணோம், இதெல்லாம் வந்து பழகிக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எதாவது தப்பு பண்ணியிருந்தால் அதை வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோவில் வந்து சொல்கிறது தான், எந்த ஒரு தப்புனாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் வந்து சரி பண்ணிக்க முடியாத வந்து. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 ரூபா கம்மியாக வந்து பெட்ரோல் போட்டிருக்கோம். ஸோ இன்னும் வந்து நம்ம போக வேண்டிய தூரம் பார்த்தீங்கன்னா 600 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ எந்தளவு வந்து மைலேஜ் தருது, அதுக்கப்புறம் வண்டியோட ஈட்டிங் வந்து எவ்வளோ இருக்குது, வண்டிக்கு வந்து ரெஸ்ட் வந்து எவ்வளோ தரும், எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். RTR 164V கிடையாது, நீங்கள் வந்து எந்த பைக்காக இருந்தாலும் சரி எப்படி ஓட்டுறோம் அதில் பற்றி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து குரூசிங் ஸ்பீடு பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் வந்து 80-90ன்றது வந்து நம்ம வந்து குரூசிங் ஸ்பீடாக வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ ஒரு ஒரு பைக்குக்கும் வந்து அந்த குரூசிங் ஸ்பீடுன்றது வந்து மாறும். ஸோ நம்ம 160னால நம்ம பார்த்திங்கன்னா 80-90ன்றது வந்து ஒரு கரெக்டான குரூசிங் ஸ்பீடாக வந்து இருக்குன்னு வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எந்த பைக் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த குரூசிங் ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மைலேஜும் நல்லா தரும். ஸோ ஓரளவு மைலேஜ் வேணுன்றவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து குரூசிங் ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். அப்படி எனக்கு மைலேஜ் வந்து சுத்தமாக முக்கியமே இல்லைன்றவங்க பார்த்தீங்கன்னா இஷ்டத்தை கிழிக்கலாம். பட் ஈட்டிங் வந்து ஓவராக இருக்கும், நம்ம வந்து உடனே வந்து டயர்டாகிற மாதிரி இருக்கும், ரெஸ்ட் வந்து ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ குரூசிங் ஸ்பீட் வந்து நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்கள் பைக்கை வந்து நல்லாயிருக்கும், நம்மளை வந்து டயர்ட் இல்லாமல் போகலாம். ஸோ இந்த ரைடில் வந்து நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறேன் எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து எல்லா வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிட்டிக்குள்ளே இருக்கும். ஸோ ஹைவே போனப்புறம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் பண்ண போகிறோம். கொஞ்சம் இதாக தான் இருக்குது, இங்கே வந்து லைட்டாக டிராஃபிக் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 4:00 பார்த்துக்கிட்டா ஆகுது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இனிமேட்டு வந்து வேறு லெவல் பண்ண போகிறோம் ஹைவே போனப்புறம். ஸோ இப்போ வந்து லைட்டாக பைபாஸில் தான் போயிட்டுருக்கோம். நம்ம வந்து அப்படியே வந்து கொஞ்சம் மார்னிங்காக ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுவோம், கொஞ்சம் விடியட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மணி பார்த்தீங்கன்னா 5 மணி மேலே வந்து ஆகுது. ஸோ இப்போ வந்து ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரைடை வந்து. பைக்குக்கு வந்து ஃபஸ்ட்டு பிரேக் வந்து எப்போ விட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 150 கிலோமீட்டரில் வந்து ஃபஸ்ட்டு பிரேக் வந்து விட்ருக்கோம். ஸோ எவ்வளோ வந்து பிரேக்கிங் டைம்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து பிரேக் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து தூத்துக்குடி வந்து ரீச் பண்ணியாச்சு. நடுவில் வந்து எங்கெங்கெல்லாம் பிரேக் விட்டோம்னு பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து ஒரு வாட்டி பிரேக் விட்டோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலைல வந்து டிஃபன் பண்ணோம். ஸோ அப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:30 or 8:30 சம்திங் இருந்தது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஃபன் சாப்பிட்டோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 30-45 minutes வந்து அங்கே வந்து ஒரு பிரேக் விட்டோம். ஸோ பார்த்தாலே தெரியும் ஃபஸ்ட்டு 150 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து பிரேக் விட்டுருக்கோம். அப்போ வந்து டீ பிரேக் எடுத்தோம் காலில். நெக்ஸ்ட்டு 150 கிலோமீட்டர்ஸ் ஃபஸ்ட்டு 150 கிலோமீட்டருக்கு ஒரு பிரேக்கு, ரெண்டாவது 150 கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் விட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா டிஃபன் சாப்பிட்டோம். ஸோ அதோட பார்த்திங்கன்னா எங்கேயுமே பிரேக் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக வந்து மதுரை வரைக்கும் நம்ம வந்து பிரேக்கே எடுக்கலை. ஸோ ஒரே ஸ்ட்ரெச்சாக தான் வந்தோம். வண்டியோட ஹீட்டிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான் சொல்லணும். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹைவேல வந்து வந்துட்டுருக்கோம். ஸோ ஏர் ஃப்ளோ வந்து நல்லாவே இருக்கும். ஸோ பைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹீட்டிங் வந்து ரொம்பவே கம்மி. நான் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour வந்து பிரேக் விடணும்னு பார்த்தேன் ஒரு 200 கிலோமீட்டர் ஒரு வாட்டி. பட் ஹீட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 150 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு பிரேக் ரெண்டு பிரேக் வந்து எடுத்தோம். ஸோ அது வந்து எங்களுக்காக எடுத்தோம், வண்டிக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா வண்டி வந்து சுத்தமாக ஹீட்டிங்கே இல்லை, ரொம்பவே கம்மியாக தான் ஹீட்டிங் வந்து இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட வந்து மதுரையில் வந்து பெட்ரோல் அடித்தோம். ஸோ ஒரு 500 ரூபாய்க்கு வந்து பெட்ரோல் அடித்தோம் மதுரைக்கு வந்து. அதுதான் பிரேக்கு, மற்றபடி வேறு எந்த ஒரு பிரேக்குமே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக வந்து தூத்துக்குடி வந்து வந்தாச்சு. ஸோ பிரேக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் பிரேக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலைல வந்து ஒரு டீ சாப்பிட்டோம் ஒரு 150 கிலோமீட்டரில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபன் சாப்பிட்டோம்.
ரெண்டுமே சேர்த்தினா ஒரு 1 hour பிரேக் இருக்கும். ரெண்டுமே சேர்த்து அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் அடித்தாலும் ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம். ஸோ அதோடு வந்து எங்கேயுமே ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ வண்டியும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நாய்ஸ் எதுவுமே வந்து மாறல. நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் வண்டியோட கண்டிஷன்லாம் வந்து எப்படி இருக்குது, எந்தளவு வந்து இதாக இருக்குதுன்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரைடு முன்னாடியே போக போகிறீங்கன்னா வண்டி வந்து ஃபுல் கம்ப்ளீட் வந்து சர்வீஸ் பண்ணுவேன். பிரேக்கிங் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் எல்லாமே சேஞ்ச் பண்ணி பிரேக் ஒயர் இல்லை ஆக்சிலேட்டர் வேணும் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. டவுட்டே இருக்கக்கூடாது பைக்கில் வந்து. ஸோ பக்காவான கண்டிஷனில் தான் நீங்கள் வந்து பைக்கை வந்து எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செயின் லூப் அதுக்கு அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கையில் வச்சுக்கிறது வந்து நல்லது. ஒரு ஸ்பேனர் ஒரு சில சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து கேரி பண்ணிட்டு போகிறது வந்து நல்லது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ பிரேக்கிங் பார்க்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா 3 பிரேக் தான் நாங்கள் வந்து விட்டுருக்கோம். ஸோ ரொம்பவே கம்மியான பிரேக்கிங் தான். வண்டியும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ ஈட்டிங் வந்து எங்களுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து ஃபீல் ஆகலை. ஸோ பெட்ரோல்னு பார்க்கும்போது நாங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 லிட்டர்ஸ் பெட்ரோல் வந்து போட்டிருப்போம். 80 to 90 லிட்டர்ஸ் வந்து போட்டிருப்போம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 லிட்டர்ஸ் கிட்டே இருந்தது. ஸோ மைலேஜ் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் எந்தளவு தந்திருக்குன்னு. ஸோ போகும்போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 45 to 46 மைலேஜ் வந்து ஆவரேஜாக வந்து கிடச்சிது. ஸோ எங்களோட க்ரூசிங் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 80 to 90 வந்து நான் வந்து வச்சுருந்தேன். பட்டு கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ரொம்ப இதாக போகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 300 கிலோமீட்டர்ஸ் வந்து 80 to 90 தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வர 300 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 90 to 95 வந்து போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் வந்து வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து லைட்டாக ட்ராப் ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து அந்த 80 to 90 நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 15.5 மைலேஜ் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்குன்னா நீங்கள் வந்து 70 பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 55+ வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மைலேஜ் வேணுன்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 70 தான் போய் ஆகணும். எனக்கு கொஞ்சம் ட்ராப் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு ஆனால் நீங்கள் வந்து 80 to 90 போகலாம். அதுக்கு மேலே போனீங்கன்னா ரொம்பவே ட்ராப் ஆகும் கண்டிப்பாக. கேமரா மட்டும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து எங்கே வந்து கட் பண்ணோம் எங்கே வந்து இது பண்ணணும் தெரில. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணியாச்சு. இவர் தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளை வந்து அவர் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போக போகிறாரு. ஸோ வழியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சொன்னோன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம ஊரில் வந்து ஒரு திருவிழா வந்து நடக்குது. ஸோ அந்த தசரா திருவிழா. ஸோ அதையும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவர் வந்து நம்மளை வந்து அவர் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போக போகிறாரு. இதெல்லாம் முடிச்சப்பறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படியே கிளம்பி. ஸோ நம்ம நண்பரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் பார்த்திங்கன்னா அவர் வீட்டுக்கு வந்து வந்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவர் வீட்டுக்கு போக போகிறோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு செட்டு வந்திருக்கும். செட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு குழு மாதிரி இருப்பாங்க, அந்த தசரா குழு மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா நான் வந்து நம்மளோட இன்னொரு சேனல் லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதில் வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக வேணால் அது கீழே வந்து பாருங்கள். ஸோ பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து இதுமாதிரி வேஷம்லாம் போட்டு ஃபுல்லாக வந்து சுற்றுவாங்க. ஸோ வேறு லெவலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வரும். உங்களுக்கு இந்த பைக்கை பற்றி இல்லை வேறு இந்த ரைடை பற்றி எந்த டவுட்னாலும் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வேறு லெவலில் வந்து இந்த ரைடு வந்து இருக்கும்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ இனிய வர வர வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து தட்டி விட்டு ஆல் என்ற இதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும்.